ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ நஸ்ரியர். இந்த இடம் நம்ம என்ன படி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட் நவம்பர் 2024 தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் குவஷன் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பு 2ஆம் நிலை பருவத் தேர்வு நவம்பர் 2024 தமிழ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க், டைமிங் வந்து 1.5 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய கொஸ்டின் நல்லா படிச்சுட்டு போங்க. ஆல்ரெடி சிலபஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டேன், கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணியிருந்தேன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரி பேட்டர்ன் இருக்குது, 50 மார்க்கு, 30 மார்க்கு, இது பொறுத்த வரைக்கும் 30 மார்க் பேட்டர்ன். அதனால் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. லைப்ரரி கலைச்சொல்லாக்கம் நூலகம், அதே மாதிரி பிழையினை திருத்தி எழுதுக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு கல்வி கண் திறந்த காமராசர் இத்தொடரில் உள்ள எழுத்துக்களை மட்டும் பயன்படுத்தி புதிய சொல்லை எழுதுக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு 2 மதிப்பெண்ணாக்கள் 3 எழுதணும். காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் யாவை, கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை, உழவர்கள் ஏன் மாடுகளுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள், நாம் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும், இணை எழுத்துக்கள் என்றால் என்ன, கல்வி கற்றல் சார்ந்து உங்கள் பொறுப்புகள் இரண்டினை எழுதுக. ஸோ இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் 6th ஸ்டாண்டர்ட் காமன் செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட் நவம்பர் 2024 தமிழுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் குவஷன் பேப்பர். ஸோ இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மனப்பாட பாடல் பொறுத்த வரைக்கும் மூதுரை கேட்டிருக்காங்க. ஏதேனும் ஒரு வினாக்களுக்கு இடையிலே 3 மதிப்பெண். காமராஜனுடைய கல்வி பணிகள் குறித்து எழுதுக. ஆசாரக்கோவை கூறும் 8 வித்துக்கள் யாவை, விடையளி பொறுத்த வரைக்கும் 300, இளமை காலம், கல்வி பணி நிறைவேற்றிய பிற திட்டங்கள் காமராஜர் கேட்டிருக்காங்க. அண்ணா 100ஆண்டு நூலகத்தை பற்றி எழுதுக. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டினை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட் நவம்பர் 2024 தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். சிலபஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், கொஷின் பேட்டர்னும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து 30 மார்க் பேட்டர்னுக்கான ஒரு கொஷின் பேப்பர் தான். வீடியோ பண்ணுறதா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நர்சரியிடத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வாழ்வீங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் மீடியம் டெஸ்ட்டுக்கான வேரியஸ் டெஸ்ட் கொஷின் பேப்பர்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் ஒரிஜினல் கொஷின் பேப்பரும் அப்லோட் பண்ணுவோம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ நஸ்ரியர். இந்த இடம் நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் நிலை பருவத் தேர்வு நவம்பர் 2024 6th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய தமிழ் செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட் நவம்பர் 2024 நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 15 மார்க் பேட்டர்ன் தான். டைமிங் வந்து 1.5 மணி நேரம். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 8 1 மார்க் கொடுத்துருக்காங்க. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா, நமக்கு கோடிட்டிடம் 2 மார்க் வந்து பார்த்தோன்னா, ஏவேனும் 7 வினாக்களுக்கு விடையிலே கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை, மூதுரை என்ற நூலின் ஆசிரியர் யார், நாம் யாருடன் சேரக்கூடாது, எதை நம்பி வாழக்கூடாது, நாம் எவ்வாறு வாழ்தல் பெருமை பெறலாம், காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் யாவை, காமராசர் முதல்வராக பொறுப்பேற்ற போது கல்விக்காக செய்த முதல் பணி யாது, இன எழுத்துக்கள் என்றால் என்ன, எந்த உயிருக்கும் செய்யக்கூடாதது ஏன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 4 மதிப்பெண் வினா, காமராசரின் கல்வி பணிகள் குறித்து எழுதுக. கல்வியில் சிறப்பாக நீங்கள் எதனை கருதுகிறீர்கள். அடுத்த அனைத்து வினாக்களுக்கு விடையிலே பின்வரும் சொற்களை திருத்தி எழுதுக. தென்றல், கண்டம். கலைச்சொற்கள் பொறுத்த வரைக்கும் லைப்ரரி, நூலகம், எஜுகேஷன், கல்வி. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு முறை மாறியுள்ள சொற்களை இடத்தில் பொருத்தி சொற்சொடரை நிறைவு செய்க. விளையும் பயிர் முளையிலே தெரியும். இணைய எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடு. அடிப்படாமல் எழுத மனப்பாட பாடல் கேட்டிருக்காங்க. மண்ணும் என தொடங்கும் பாடல். கட்டுரை வடிவில் பின்வரும் வினாக்கள் எழுதணும். காமராசர் என்னும் தலைப்பில் கீழ்காணும் குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக. ஸோ இதில் பார்த்திங்கன்னா, மெயினாக 300, இளமை காலம், கல்வி பணி நிறைவேற்றிய பிற திட்டங்கள், முடிவுரை, அல்லது அண்ணா 100ஆண்டு நூலகத்தை பற்றி சுருக்கமாக எழுதுக. ஸோ இதுதான் 6ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் நிலை பருவத் தேர்வு நவம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் குவஷின் பேப்பர். ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டாக ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வாழ்வீங்க. அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் டெலாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ. ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ நாசிரியர். இந்த இடம் நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் நிலை பருவத் தேர்வு நவம்பர் 2024 6th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் குவஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த குவஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷினை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். மொத்த மதிப்பெண் வந்து 50 மதிப்பெண். டைமிங் வந்து 1.5 மணி நேரம். 1 மார்க் பொறுத்தவரைக்கும் 8 1 மார்க் இருக்குது. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மதிப்பெண்களை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, முதுரை என்ற நூலின் ஆசிரியர் யார், கற்றவரின் பெருமைகளாக முதுரை கூறுவன யாவை, நாம் யாருடன் சேரக்கூடாது, எதை நம்பி வாழக்கூடாது, நாம் எவ்வாறு வாழ்ந்தால் பெருமை பெறலாம், காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் யாவை, காமராசர் முதல்வராக பொறுப்பேற்றதும் கல்விக்காக செய்த முதல் பணி யாது.
ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன எழுத்துக்கள் என்றால் என்ன, அதே மாதிரி எந்த உயிருக்கும் செய்யக்கூடாது எது, எவையேனும் ஒரு வினாவிற்கு விடையிலி, காமராசரின் கல்வி பணிகள் குறித்து எழுதுக, கல்வியின் சிறப்பாக நீங்கள் எதனை கருதுகிறீர்கள், அனைத்து வினாக்களுக்கு விடையிலி பின்வரும் சொற்களை திருத்தி எழுதுக, இது ஒரு முக்கியமான வினா. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வினாக்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் காமராசர் என்னும் தலைப்பில் கீழ்காணும் சொற்களை கொண்டு கட்டுரை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. நமக்கு செகண்ட் மிட்டம் 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் பொறுத்த வரைக்கும் 30 மார்க் பேட்டர்ன் கொஷின் பேப்பரும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நமக்கு 50 மார்க் கொஸ்டின் பேட்டர்னும் இருக்குது. ஸோ சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான், அதனால் இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.